ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பிறண்ட துவையல் தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிறண்ட எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வேலி ஓரம் இல்லைன்னா ஆறு சைடு இருக்கும், அப்படி இல்லைன்னா காட்டு சைடெலாம் நிறையா இருக்கும். ஓகே, இதை எப்படி உடச்சி இனிமேல் நம்ம அரைக்க போகிறோங்கிறத நான் காட்டுறேன். இதில் வந்து நார் நிறையா இருக்கும், இந்த மாதிரி உரிக்க உரிக்க வரும். இந்த மாதிரி ஒரு பீஸை எடுக்கும்போது நீங்கள் அதை ரெண்டாக எடுக்கணும். உரித்தா இந்த மாதிரி நார் வரும், இந்த மாதிரி தான் உடைக்கணும். இந்த மாதிரி வர நார் வேண்டாம். இந்த மாதிரி உரித்து போட்டுருங்க, சரியாக இருக்கும். நீங்கள் உரிக்கிறதுக்கு முன்னாடி கையை ரொம்ப அரிக்கும், உரிக்க உரிக்க கையை அரிக்க ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா ஒரு முள் ரொம்ப உரிக்க உரிக்க முள் குத்துற மாதிரி கூட ஃபீல் ஆகும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வெந்நீரில் கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இதை உரிங்க. ஓகே, நான் இப்போ எண்ணெய் விட்டு அதில் நான் வெட்டியிருந்ததை போட்டுட்டேன். பிறண்டையை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்கிறது லேஸ் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம உளுந்து சேர்த்துக்குவோம். உளுந்து, வரமிளகாய், புளி, பூண்டு, நீங்கள் இஞ்சி வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஒரு அளவுக்கு வந்துடுச்சு. நான் இப்போ வந்து புளி பூண்டு புளி நான் வச்சு அரைக்கும்போது எடுத்துக்கிறேன். பூண்டு சேர்த்துருக்கேன், வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அம்மியில் தான் வச்சு அரைக்கிறேன். அம்மியில் வச்சு அரைக்கும்போது டேஸ்ட்டு கூட இருக்கும், அதோட குளிர்ச்சி அம்மியில் வச்சு அரைக்கும்போது. நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன், தாளிப்புக்கு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டு உளுந்து கடலப்பருப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. பிறண்ட துவையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.